மெக்சிகோல நடந்த இந்த இன்சிடென்ட்ல வீட்ல தனியா இருக்கிற ஒருத்தர் நைட்டு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து யாரோ சிரிக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேட்கவே அது என்னன்னு பாக்குறதுக்காக செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறாரு. Si hay alguien ahí que viene a matarme, que haga ruido. ¡En la madre! ¡En la verga! சவுண்டு வந்த ரூமுக்குள்ள அவர் என்டர் ஆனதுமே இருட்டுக்குள்ள பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி அதே சமயம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா ஓடி மறையறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அவர் அந்த ரூம்ல லைட்டை போட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க அங்க யாருமே இல்ல. இந்த வீடியோல அவர் கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டோடதா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சிங்கப்பூர்ல நடந்ததா சொல்லப்படுற இந்த இன்சிடென்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நின்னு கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க அதுல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பாட்டி லிப்டுக்குள்ள ஏறி மேல போறத பாக்குறாரு. ஆனா அந்த பாட்டி எந்த ஃப்ளோர்லயும் இறங்காம மாத்தி மாத்தி லிப்ட்லயே வேற வேற ஃப்ளோருக்கு போயிட்டே இருக்கிறத பாக்குற அவரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஃப்ரெண்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு பாட்டியும் ஸ்டே பண்ணலன்னு சொல்றாரு. இதனால குழம்பி போற அவங்க என்ன விஷயம்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த ஃப்ளோர்ல அமானுஷ்யமா யாரோ சிரிக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் சவுண்ட் கேட்கவே அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஸ்டெப்ஸ் வழியா கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. Jalan seorang suruh ke call lah kau punya adik ke apa. Dah. Aku cakap dulu. Okay. Sama ya. இந்தோனேஷியால இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு அர்பன் ஸ்டோரிய இப்பவும் சொல்லிட்டே வராங்க. அது என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்கு போய் பொம்மையை வச்சு பூஜைகள் பண்ணி ஒரு சில மந்திரங்களை சொன்னா ஒரு அமானுஷ்யமான விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிக்கும்னு அந்த ஊர் மக்கள் இப்பவும் நம்புறாங்க. இது உண்மையான தெரிஞ்சுக்க முடிவு பண்ற ஒரு யூடியூப் சேனலோட டீம் அந்த பிளேஸுக்கு போய் ஒரு பழைய பொம்மைய நீளமான பாய் மேல வச்சு ஒரு சில பூஜைகளை பண்ணி அந்த பாய சுருட்டி கட்டுறாங்க. அடுத்ததா தொடர்ந்து அவங்க மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க அப்பதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Thank you.
பூஜையை முடிச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கீழே இருந்த அந்த சுருட்டன பாய் சடனா மேல் நோக்கி எந்திரிச்சு நிக்க அரண்டு போறாங்க. அடுத்ததா அந்த பாய்க்குள்ள இருந்து ஒரு மனுஷ கை வெளியே தெரிய ரொம்பவே பயந்து போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. 1862 கட்டப்பட்ட இந்த நவாடா ஸ்டேட் பிரிசன் அமானுஷ்யமான விஷயங்களுக்கு ரொம்பவே பாப்புலர். இந்த ஜெயிலில் பல நூறு கைதிகள் உடம்பு சரியில்லாமலும் டார்ச்சர் செய்யப்பட்டும் ரொம்பவே கொடூரமாகவும் பரிதாபமாகவும் இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான பிளேஸுக்கு கோஸ்ட் வெக்சஸ் பெறணாமல்ங்கிற யூடியூப் சேனல் இருந்து ஒருத்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தனியாக போயிருந்தார். Can you make a noise for me? Let me know where you are. Let me know where you are. அந்த பில்டிங்குள்ள அவர் என்டர் ஆனதுமே பல இடங்கள்லையும் அமானுஷ்யமான வாய்ஸஸ் கேட்குது. ஆனால் அதை இக்னோர் பண்ணுற அவர் தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு நீளமான ஹால்வேல பார்க்கறதுக்கு வெள்ளை கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சடனாக அங்கிருந்து விலகி போயிருந்தது. இந்த அமானுஷ்யமான உருவத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவனிக்காத அவர் வீட்டுக்கு வந்த அப்புறமா பார்த்துட்டு ஷாக்காக இருந்தார். அமெரிக்காவோட மேசச்சூசட்ஸில் இருக்கிற டென்வர் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுற பல வருஷங்களாக பூட்டி கிடக்கிற ஒரு அபேண்டன் ஹாஸ்பிட்டலுக்கு ரீசெண்டாக ஒரு யூடியூபர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நைட் டைமில் போயிருந்தார். இந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருந்தப்போ மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பல நூறு பேஷண்ட்ஸ் மேலே ட்ரையல் ரன் பண்ணி அதில் பல பேர் கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு அப்புறமா இந்த பிளேஸில் தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவே வேறு வழி இல்லாமல் இந்த பிளேஸையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆட்கள் யாரும் அவ்வளோ ஈஸியாக உள்ள நுழைய முடியாத அந்த பில்டிங்குள்ள கஷ்டப்பட்டு நுழையிற அந்த யூடியூபர் கிட்டத்தட்ட 3 hours மேலே அங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுமாக செக் பண்ணுறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அங்கே எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கலை. இதனால் ரொம்பவே ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்புகிற அவர் அங்கே ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜஸை செக் பண்ணவருக்கு பயங்கரமான ஷாக். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களா? அந்த பில்டிங்குள்ள அவர் ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிட்டே வர அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள பார்க்கறதுக்கு கருப்பா ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மெல்ல கிராஸ் பண்ணி போயிருந்தது. ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்போ அவர் அந்த உருவத்தை கவனிக்கலை. இந்த வீடியோவில் அவர் ஆக்சிடெண்ட்டாக கேப்சர் பண்ண இந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்லை வேற எதுவுமா? உங்கள் தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்பெயினை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஒரு குறிப்பிட்ட டால் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து கெட்ட விஷயங்களாக நடக்கிறதா ஃபீல் பண்ணவே ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரிச்சுவலை பண்ணி வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்களை வெளியே அனுப்ப முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக ஒரு இருட்டான ரூமில் அவர் மட்டும் தனியாக உட்காந்து கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க அவர் கொஞ்சமாக எதிர்பார்க்காத இந்த ரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Carlos Lemino.
barulho, mano. Mas acho que não pode, né? Casemiro, você consegue vir até mim? மந்திரத்தை சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க யாராலையும் அவ்வளோ ஈஸியா நகட்ட முடியாத ஒரு பெரிய சைஸ் கட்டில் அமானுஷ்யமா தன்னால மூவாகி அவரோட ஷோல்டர்லயே விழுந்திருந்தது. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவரு வழியில துடிச்சிருந்தாரு. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த வீடியோவோட 11.41 செகண்ட்ஸில் ஜெயின்ட் வீலில் இருக்கிற ஒரு காரில் வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நிற்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு கரெக்டாக சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற ரெண்டு பிக்சர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.